ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிருத்திக் டிவி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு சிம்பிளாக ஹோட்டலில் வைக்கிற ஃப்ளேவரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, பெருங்காயத்தூள், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இதெல்லாமே வீட்லேயே நாங்கள் வாங்கி தனியாக அரைச்சி வச்ச பொடி தான், எதுவுமே பாக்கெட் பொடி எதுவுமே யூஸ் பண்ணலை. இது உப்பு, தக்காளி, பூண்டு 2 2 பல், கருவேப்பில், வெங்காயம், தேங்காயும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 2 பல் பூண்டு, இதை மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதுவும் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ஏன்னா இரும்பு இதில் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சோம்னா செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இந்த இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம என்ன போடுறோம்னா, தாளிக்க வச்சுருந்தோம் பாருங்க, இந்த ஜாமான் எல்லாத்தையும் போடணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு நல்லா தாராளமாக இருக்கணும், 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கருவேப்பில் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் பூண்டு. நல்லா 2 வதங்கு வதங்க, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளிக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். வெண்டைக்காய் நான் 350 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதில் இப்போ நம்ம மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறோம், மற்ற பொடி எது வேணால் மஞ்சத்தூள் மட்டும் வதங்குறதுக்காக சேர்த்திக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கு. அப்படியே நல்லா சுருண்டு வரணும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, 75% நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு இதை நல்லா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்ல இந்த புளியோட பச்சை தன்மை வாசம் எல்லாமே போகணும். இது நல்லா வத்தி வரட்டும், அப்படியே புளியே இருக்கக்கூடாது, நல்லா வர வரன்னு வந்துடும், அந்த மாதிரி வரட்டும். புளி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க.
இப்ப 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, சாம்பார் தூள், அதே மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இது அப்படியே நம்ம போட்டுரும். நல்லா வதக்கிடணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நான் ஏற்கனவே உப்பு போட்டதுனால கம்மியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசம் போட்டோம், இந்த மசால் பொடி வாசனெல்லாம். இப்பெல்லாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க, அதை சேர்த்திக்கிறோம். தேங்காவும் வெள்ளை போடுறோம். அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அளவு தண்ணி இருந்தா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்ப நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு. இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கிருத்திக் டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐக்கான் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே வீவா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.